எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் ப்ரெக்னென்சி டைமில் நம்ம எப்படி நம்மளை கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரிசல்ட் பாசிட்டிவ்னு வந்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு போய் டாக்டர்கிட்ட தான் செக் பண்ணுவோம். டாக்டர் என்னென்னலாம் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்களோ அவ்வளோ டெஸ்ட்டும் நீங்கள் எடுத்துருவீங்க. அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, டாக்டர் வந்து டேப்லெட் வந்து நமக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த டேப்லெட் வந்து நிறைய பேருக்கு வந்து போடலாமா போடக்கூடாதா, அதுவும் ஃபஸ்ட்டு மதராக இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப டவுட்டாக இருக்கும். தாராளமாக போடலாம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் யாரோ அக்கா தங்கச்சி அப்படின்னா ரிலேஷன் யாராவது போட்டிருக்காங்களான்னு கேளுங்க, கண்டிப்பாக அவங்க டேப்லெட்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ டாக்டர் என்ன டேப்லெட் ரெஃபர் பண்ணுறாங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். வாமிட் டேப்லெட் போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிறது நிறைய பேரோட டவுட்டாக இருக்கும். நீங்கள் வாமிட் டேப்லெட் போடலாம். ஜாப் போகிறவங்களும் வாமிட் டேப்லெட் போட்டு தான் போவாங்க. இப்போ வந்து வீட்டில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, ஃபேமிலிலாம் கூட இல்லாதவங்களும் வாமிட் டேப்லெட் போட்டுக்கலாம். வாமிட் வந்தால் மட்டும் போடுங்க, சும்மா போட வேண்டாம். ஒரு 2-3 வீக்ஸ் பாருங்கள், உங்களுக்கு வாமிட்டிங் ரொம்ப நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த வாமிட் டேப்லெட் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வாமிட் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம சாப்பிட எல்லாம் வெளியே வந்துட்டுனா பாப்பாவுக்கு வந்து சத்து போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் வாமிட் டேப்லெட் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பயப்படாதீங்க, நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம நம்மளை பார்த்துக்கணும் அவ்வளோதான். எந்த ஒரு நெகட்டிவ் சிந்தனையும் வச்சுக்காதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் இருக்கும் அப்படின்னா, அடிவயிறு வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம நியூட்ரஸ் வந்து பெருசாகுமோ, ஸோ அடிவயிறு வலிக்கும், இல்லை கொஞ்சம் குறுக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ உங்களுக்கு ரொம்ப வலி இருந்தால் அப்படின்னா மட்டும் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெள்ளைப்படுதல்லாம் ரொம்ப இருந்ததாலும் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. யூரின் வந்து ரொம்ப நேரம் போகாமலோ அப்படிலாம் இருக்காதிங்க. யூரின் வந்தால் உடனே நீங்கள் வந்து போயிடுங்க. அப்புறம் வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகாமலையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சளி, இருமல், தொண்டை வலி வராமல் பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த கொரோனா டைமில் வந்து அது வந்து வராமல் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணுமோ அவ்வளோ சேஃப்டி இருந்துக்கோங்க. ப்ளீடிங் ஆச்சுன்னா உடனே டாக்டர்கிட்ட போயிருங்க, கொஞ்சம் நேரம் கூட இருக்காதிங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸுக்கு நிறைய பேருக்கு வாமிட்டிங் இருக்கும், நிறைய பேருக்கு வாமிட்டிங் இருக்காது. வாமிட்டிங் இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை, வாமிட் இருக்கிறவங்க வந்து லிக்யூட் ஐட்டம்ஸாக எடுத்துக்கோங்க. லிக்யூட் ஐட்டம்ஸ் என்னெல்லாம் எடுத்துக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஜூஸ் ஐட்டம்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, நிறைய மில்க் குடிங்க, அப்புறம் வந்து நிறைய தண்ணி குடிக்கலாம். ஜூஸில் என்னென்ன ஜூஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம், அப்புறம் மாதுளம்பழ ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த 2 ஜூஸுமே போதும். அப்புறம் வந்து வாட்டர் வந்து ரொம்ப வாமிட்டிங்காக இருந்தால் நம்மளால் வாட்டர் குடிக்க முடியாது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோ உங்களோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக 3 வேளையாவது மில்க் குடிச்சிருங்க. ஏன்னா வாமிட்டிங் வந்தவங்க இந்த 3 ஐட்டம்ஸை வந்து அவாய்ட் பண்ணாமல் சாப்பிட்ருங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, கீரை எடுத்துக்கலாம், அரைக்கீரை வந்து நல்லா எடுத்துக்கோங்க, பாலக்கீரை எடுத்துக்கலாம், அப்புறம் வந்து கேஷ்யூ, பாதாம், வால்நட் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ரைஸ் ஐட்டம்ஸில் என்ன எடுத்துக்கலாம், சாம்பார், புளிக்குழம்பு எதனாலும் நீங்கள் சாப்பிடலாம். பட் வாமிட் வரவங்க வந்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத வந்து ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் பார்த்துட்டு எது சாப்பிட்டா ஒத்துக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம எந்தெந்த ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். முருங்கைக்கீரை வேண்டாம், அப்புறம் வந்து அத்திப்பழம் வேண்டாம், அது ரெண்டுமே ஓவர் ஹீட்டு. ஸோ அதனால் அவாய்ட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸுக்கு. நெல்லிக்காய் வேண்டாம், இஞ்சி பூண்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, லெமனும் வேண்டாம், சிக்கன், மட்டன், ஃபிஷ் வேண்டாம். ஃபிஷ் ஏன் வேண்டாம் அப்படின்னா, மெர்க்குரி நிறைந்த ஃபிஷ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸுக்கு கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறதே நல்லது. எக்கு சாப்பிடலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா, எக்கை வந்து நல்லா குக் பண்ணி சாப்பிடுங்க, ரா எக்காக வந்து சாப்பிடாதீங்க. ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸுக்குமே வந்து உங்களுக்கு எக்கு ஒத்துக்கலை அப்படின்னா ரொம்ப வாமிட்டிங் சென்சேஷன் அதெல்லாம் எக்கையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காவையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து காஃபி, டீ வந்து ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, மெதுவாக நடங்க, எந்த ஒரு வெயிட்டையும் தூக்காதீங்க. ஒருவேளை நம்ம மெடிசின் எடுத்து நமக்கு பாப்பா பறக்கு அப்படின்னாலுமே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கும் நல்லது, பாப்பாவுக்கும் நல்லது. ரொம்ப வேலைலாம் செய்யாதீங்க, உங்களுக்கு என்ன வேலை முடியுதோ அந்த வேலையை மட்டும் செய்யுங்க. வாமிட்டிங் ரொம்ப நிறைய இருந்தாலுமே நீங்கள் வந்து வாமிட்டிங் டேப்லெட் போட்டுட்டு கொஞ்சம் லிக்யூட் ஐட்டம்ஸாக வந்து எதை சாப்பிட முடியுதோ அதை நீங்கள் சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு நீங்கள் எப்படி உங்களை பார்த்துக்கிறீங்கிறத நமக்கு அடுத்தடுத்து வர மாதங்களில் வந்து நமக்கு கரு வந்து நல்லா வளரும். மார்னிங் வேக்கப் ஆனவுடனே நமக்கு தலை சுத்தும், ஒரு மாதிரி குமட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக எழுந்திரிச்சி கேர்ஃபுல்லாக நடந்து போங்க, கூட ஒரு ஆள் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது.
வாமிட்டிங் சென்ஷன் அதிகமாக இருக்கிறவங்க வந்து பால் கஞ்சி எடுத்துக்கோங்க, இல்லைனா அரிசி கஞ்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம பாப்பா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பாப்பா வந்து கொஞ்சம் வளர்ந்துருப்பாங்க, அவங்களுக்கு வந்து குட்டி குட்டி ஃபிங்கர்ஸ்லாம் வந்திருக்கும். நம்ம அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நமக்கு வந்து காட்டுவாங்க. அப்புறம் வந்து பாப்பாவோட ஹார்ட் பீட் வந்து அந்த ஒரு மிஷின் மாதிரி இருக்கும்ல, அந்த மிஷின் வந்து பாப்பாவோட ஹார்ட் பீட் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள், ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ப்ரெக்னென்சி டைமில் நிறைய பேருக்கு மோஷன் ப்ராப்ளம் வரும், பைல்ஸ் மாதிரி வந்துடும். அப்போ வந்து நம்ம டாக்டர்கிட்ட போய் கேட்கும் போது டாக்டர் வந்து டேப்லெட் ரெஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் டேப்லெட்லாம் எடுத்துக்க வேண்டாம், நான் உங்களுக்கு வீட்டு வைத்தியத்தை வச்சே அது வந்து எப்படி குணமாக்கணுங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதையோடு உங்களுக்கு நிறைய தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப்